மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றியடைந்த படம் பெங்களூர் டேஸ். அஞ்சலி மேனன் என்ற பெண் இயக்குனர் இயக்கிய இப்படத்தை மற்ற மொழிகளில் ரீமேக் செய்ய கடும் போட்டி ஏற்பட்டது. தமிழ் மற்றும் தெலுங்கில் ரீமேக் செய்யும் உரிமையை பெற்ற பிவிபி சினிமா நிறுவனம் தமிழில் பெங்களூர் நாட்கள் என்ற தலைப்பில் தயாரித்துள்ளது. தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் தயாரிக்கப்படவுள்ளதால் தெலுங்கில் பல வெற்றி படங்களை இயக்கிய பொம்மரிலு பாஸ்கரை இயக்குநராக தேர்வு செய்தது பிவிபி. தெலுங்கில் பிரபல இயக்குநராக இருந்தாலும் இயக்குநர் பாஸ்கர் தமிழ், எனவே இந்த இரண்டு மொழி படத்தை இயக்க பாஸ்கர் தான் சரியான சாய்ஸ் என பிவிபி நிறுவனத்தின் நம்பிக்கை காப்பாற்றும் வகையில் ஆர்யா, ராணா, பாபி சிம்மா, ஸ்ரீதிவ்யா, சமந்தா, பார்வதி, லக்ஷ்மி ராய் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்து பெங்களூர் நாட்கள் படத்தை சிறப்பாக எடுத்திருக்கின்றாராம். பெங்களூர் டேஸ் படத்திற்கு இசையமைத்த கோபி சுந்தரே இப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் வெளியான பெங்களூர் நாட்கள் படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து இப்படம் மீது எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. பெங்களூர் நாட்கள் திரைப்படம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வெளியாக இருப்பதால் நேற்றைய முன்தினம் தணிக்கைக்கு சென்றிருந்தது. பெங்களூர் நாட்கள் படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு எந்த கட்டும் சொல்லாமல் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் என்று சொல்லப்படுகின்ற யூ சான்றிதழை வழங்கியுள்ளனர். பெங்களூர் நாட்கள் படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைத்ததும் தியேட்டர்காரர்கள் பெங்களூர் நாட்கள் படத்தை திரையிட ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.